எல்லாருக்கும் வணக்கம். மை லிட்டில் கிங்டம்லேருந்து லக்ஷ்மி பேசுகிறேன். உங்கள் வீட்டில் குழந்தைங்க யாராச்சும் இந்த விவசாய விலங்குகள், அதாவது ஃபார்ம் அனிமல்ஸ் பற்றி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களா? இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி அந்த விலங்குகளை அறிமுகப்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியலையா? அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. குழந்தை வந்துட்டு ஒரு வயசு அப்படின்னு இருக்கும்போதே அவங்களுக்கு ஆல்ரெடி பேச தெரியலனாலும் ரெண்டு மூணு ஃபார்ம் அனிமல்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் மிச்ச எல்லா ஃபார்ம் அனிமல்ஸும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அல்லது கேம் மூலமாக அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம், அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு. ஸோ என் குழந்தைக்கு எந்தெந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் அல்லது கேம்ஸ் மூலமா இந்த விலங்குகளை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற பிரிண்ட் அவுட்ஸோட எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க. நீங்கள் அங்கே போய் அந்த பிரிண்ட் அவுட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஒன்றாக நான் காட்டிடுறேன். கொஞ்சம் பெரிய ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் புக்கு சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நான் தனித்தனி வீடியோவாக போடுறேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபோல்டர் கேம், அதாவது இந்த ஜஸ்ட் மேட்சிங் கேம். ஒரு பிரிண்ட் அவுட் வந்துட்டு நீங்கள் ஒட்ட வச்சுட்டு இன்னொரு பிரிண்ட் அவுட் வந்துட்டு ஏதாச்சும் அட்டை இல்லைனா லேமினேஷன் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப அதை மேட்ச் பண்ணுவாங்க. அந்த மேட்ச் பண்ணும்போது ஒவ்வொரு நம்ம பேர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பேர் மட்டும் இல்லைங்க, அந்த விலங்குகளோட சவுண்டும் வந்துட்டு நம்ம சொல்லி கொடுக்குறப்ப அந்த குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்துட்டு அதை மேட்ச் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகளோட நிழல் உருவம் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஷேடோ மேட்சிங், அது வந்துட்டு மேட்ச் பண்ணுறது. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அந்த ஒவ்வொரு விலங்கோட அமைப்பு எந்த மாதிரி இருக்கு, எது பெருசு எது சின்னது அப்படிங்கறது எல்லாமே வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ் மூலமா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விலங்குகளை வந்துட்டு பாதி பாதியா பிரிச்சு அதை வந்துட்டு மேட்ச் பண்றது. நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வைக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்மளோட சோப்பு எல்லாம் போட்டு வருவீங்களா, அந்த சோப்பு பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்துட்டு அந்த அனிமல்ஸ் வந்து ஒட்ட வச்சுட்டு அதை வந்துட்டு பாதியா கட் பண்ணிருக்கேன். சோ அதை வந்துட்டு மேட்ச் பண்றப்ப அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த மாதிரி மேட்சிங் ஆக்டிவிட்டீஸ். மாதிரி ஆக்டிவிட்டிஸ் செய்யறப்ப அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த விலங்குகளை உத்து நோக்கும் திறன் வந்துட்டு இன்னுமே நல்லா டெவலப் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிற இந்த கிளுகுளுப்பை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சின்ன சின்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இல்லை ஒரு பாத்திரத்தை வந்துட்டு ரெண்டு குச்சியை வச்சு தட்டுறது, கரண்டி வச்சு தட்டுறது, அந்த மாதிரி மியூசிக் ஏற்படுற மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த விலங்கினுக்குள்ள பெயர்களும் மற்றும் ஒலி அதாவது சவுண்ட்ஸும் வந்துட்டு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த ஓல்மேக்டோ நல்ஹேட ஃபார்ம் அந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு அவங்களுக்கு போட்டு காட்டலாம். போட்டு காட்டுறத விட அதை நீங்கள் பாடி காமிச்சோம்னா அவங்க நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. தமிழ்லையும் அந்த பாட்டு இருக்கு, அதோட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்க போட்டு காட்டுறத விட நீங்க பாடி காமிங்க, அப்பதான் வந்துட்டு அவங்க நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட. அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஃபைன் மோட்டர் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்காக செம்மறியாட்டுக்கு கம்பளி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துட்டு வைக்கிறதுக்காக நான் இதை அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். இந்த பருத்தி பால் இருக்கு இல்லைங்களா, அதாவது காட்டன் பால்ஸ், அதை தான் வந்துட்டு ஒன்றுன்னா குழந்தைங்க வச்சு ஒவ்வொரு வட்டத்துலையும் ஒன்றுன்னு வைக்கிறப்ப அவங்களுக்கு வந்து எண்ணிக்கையும் வந்து தெரியும். ஒரு இதுக்கு ஒன்று தான் வைக்கணும், எந்த இதில் கரெக்டாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஃபைன் மோட்டர் ஸ்கிலுக்கும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இது. இந்த நான் இதே மாதிரி தான் செம்மறியாட்டுக்கு பருத்தி யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இது மற்ற விலங்குகளுக்குலாம் வந்துட்டு நார்மலான ஒரு சர்க்கிள் மாதிரி என்கிட்ட ஒரு பட்டன் மாதிரி இருந்துச்சு, அதை வந்துட்டு ஒன்னொன்னுக்கு நடத்திட்டு இருந்தேன். உங்ககிட்ட இதுதான் யூஸ் பண்ணணும் இல்லை, எந்த மாதிரி ஒரு எந்த ஒரு தானியம் கூட யூஸ் பண்ணி எந்த சொல்வாங்களா அது இல்லைன்னா கொண்டக்கடலை அதெல்லாம் கூட எடுத்து ஒன்னா வந்துட்டு வைக்கிறப்ப வந்துட்டு அவங்களுக்கு ஃபைன் மோட்டர் ஸ்கில் வந்துட்டு நல்லாவே டெவலப் ஆகும். அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இந்த விலங்குகளுக்கு வேலி கட்டுறது, அதாவது ஃபென்ஸ் சொல்லுவாங்களே அது. இந்த விவசாயம் நிலத்துக்குலாம் போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வேலி இருக்கும் மற்றவங்க வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. இல்லைன்னா வந்துட்டு அந்த நாய் தான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பாதுகாப்பாக மற்ற விலங்குகள்லாம் பார்த்துக்கும். ஸோ மற்ற விலங்குகளுக்கும் நாய்க்கும் வந்துட்டு ஒரு சும்மா இந்த ஐஸ் குச்சி இருக்கு இல்லைங்களா அதை வச்சுட்டு இந்த ஃபென்ஸ் அதாவது வேலி கட்டுற மாதிரி ஒரு விளையாட்டு, அது வந்துட்டு நல்லாவே குழந்தைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பிளாக்ஸ் சொல்லுவாங்க, டிசைன் டிசைனா கலர் கலரா இருக்கும். இதை வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிறது மேல வந்துட்டு ஜஸ்ட் மேட்ச் பண்ணி வச்சா போதும். இந்த குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். நான் வந்துட்டு ஃபார்ம் அனிமல்ஸ் தீம் அப்படிங்கறதுனால இதுக்கு வந்துட்டு இந்த நாய் மற்றும் வாத்து அது மட்டும் கொடுத்துருந்தேன். அது வந்துட்டு ஓரளவு பண்ணாங்க என் குழந்தைங்க. ஒவ்வொன்றும் வைக்கிறப்பையும் இன்னொன்னு வந்துட்டு நகர்த்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அனிமல் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலங்கினங்கள் பொம்மைகள் வந்துட்டு என்கிட்ட இருந்துச்சு. அதெல்லாம் வச்சுட்டு எப்படி இருந்தாலும் ஃபார்ம் அப்படின்னா வந்துட்டு முட்டை இருக்கும். ஸோ அந்த முட்டை என்கிட்ட பிளாஸ்டிக் முட்டை இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணி அந்த விலங்குகளை வந்துட்டு தள்ளி விடணும், அதுதான் அவங்களோட குறிக்கோள். அதுவும் வந்துட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது போக சில ஃபார்ம் அனிமல் சம்மந்தமான புக்ஸ் படித்தோம். அதுக்கு சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ் கூட நான் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், அதெல்லாமே நீங்கள் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்சோரியல் ஆக்டிவிட்டிக்காக இந்த நிறைய பால்ஸ் இருந்துச்சு, அதுக்குள்ளே இந்த விலங்கினங்களோட பொம்மைகள் எல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு அதை கண்டுபிடிச்சி எடுக்க சொல்லி சொல்லியிருந்தேன். அதுவுமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மறக்காமல் என்னோட ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ்னாலும் நீங்கள் அதில் எனக்கு தெரியப்படுத்தலாம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இது மாதிரி வேற ஒரு வீடியோவோட நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.